ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான வெஜ் நூடுல்ஸ் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள், ஒரு ஃபேமிலி பேக் நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மேகி மசாலாவை எடுத்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி, பொடியாக கட் பண்ண ரெண்டு கேரட், பொடியாக கட் பண்ண அஞ்சு பீன்ஸ் எடுத்துக்கலாம், பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா கொஞ்சம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து, 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து, இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டும். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட்டின உருளைக்கிழங்கையும் சேர்த்து, பொடியாக கட்டின பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட்டின கேரட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துக்குது. எடுத்து காமிக்கிறேன், இந்த மாதிரி கட் பண்ணால் கட் ஆகணுங்க. உருளைக்கிழங்கும் நல்லா பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போது ஒரு வடிகட்டி வச்சு இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பேனை வச்சு 50 ml சமையல் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பாத்துக்கு வந்ததும் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்து, கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச மேகி மசாலாவை 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து, கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா நூடுல்ஸும் மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக கொஞ்சம் பொடியாக கட்டின கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான வெஜ் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிட்னு தோணிச்சுன்னா கடைகளில் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்லேயே நான் சொன்ன மெத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வரும். வெஜிடபிள் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான வெஜ் நூடுல்ஸ் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.